ஹர ஹர சங்கர ஜெய சங்கர மகாபெரிவா முகாமிட்டு இருந்த அந்த ஊர்ல ஒரு பெண்மணிக்கு மகாபெரிவா மேல அபாரமான பக்தி ஆனா அடிக்கடி வீட்ல இருந்து கிளம்பி போய் தரிசனம் பண்றதுக்கு அவளால முடியல குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு நாள் எப்படியோ வீட்ல இருந்து கிளம்பி ஸ்ரீமட முகாமுக்கு வந்துட்டா மத்தியான நேரம் ஸ்ரீபெரிவா பூஜை மேடையிலேயே ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு எல்லாரோடையும் பேசிட்டு இருந்தார் இந்த பெண்மணி கையில சூடம் வச்சிருந்த தட்டோட ஹாரத்தி எடுக்கணும்னு மேடை பக்கத்துல போய் பெரியவா முகத்தை பாக்குறா ஆனா முகத்தை திருப்பின்னுட்டார் பெரியவா இதே மாதிரி ரெண்டு மூணு தடவை முயற்சி செஞ்சு பார்த்தும் பெரியவா முகம் திரும்பி பார்க்கவே இல்ல அந்த பெண்மணிக்கு ரொம்ப துக்கம் பெரியவா கொஞ்சம் திரும்பறா மாதிரி இருந்த ஒரு சந்தர்ப்பத்துல கற்பூரத்தை ஏத்திட்டா கிட்ட போய் ஹாரத்தி எடுக்கிறதுக்குள்ள பெரியவா எழுந்து உள்ள போயிட்டார் ரொம்ப தகச்சு போனவோ அம்பிகே ஏன் இப்படி சோதிக்கிற நான் என்ன பாவம் பண்ணின அப்படின்னு புலம்பிட்டு சரி உனக்கே ஆரத்தி எடுக்கிற அம்பாளுக்கே ஹாரத்தி எடுத்துட்டு மனசு நிறைய துக்கத்தோடையும் கண் நிறைய கண்ணீரோடையும் அங்க இருந்து வெளியில வந்தா அந்த பெண்மணி பந்தல்ல இருந்து வெளியில வரைச்சு யாரோ ஒருத்தர் ஓடி வந்து அம்மா பெரியவா அவங்களை கூப்பிடுறார் அப்படின்னு சொன்னார் என்னையா இருக்காதே அப்படின்னு தயங்கினா இல்லம்மா உங்களை தான் கூப்பிடுறார் வாங்கோ அப்படின்னு சொன்னார் தயங்கிண்டே உள்ள போனா அந்த பெண்மணி அங்க உட்கார்ந்துருந்த பெரியவா எனக்கு ஏத்தின கல்பூரத்தை அம்பாளுக்கு எடுத்துட்டோமேனு குறைப்படாத இப்ப ஹாரத்தி காட்டு அப்படின்னு சொன்னதும் அந்த பெண்மணி தட்டு தடுமாறி மறுபடியும் சூடத்தை எடுத்து தட்டில வச்சு கை நடுங்க பத்த வச்சு பெரியவா பக்கத்துல போய் ஹாரத்தி எடுக்கிறச்சு அந்த தீப ஒளியில பெரியவாள் பாக்குறா கரும்பு வில்லும் பாசாங்குசமும் மந்தஹாச முகமுமா அப்படியே அம்பாலாவே பெரியவா காட்சி கொடுக்க அந்த அம்மா மயங்கி விழாத குறையா அம்மா அம்மானு பக்தி பரவசத்தோட கன்னத்துல போட்டுண்டாலாம் மேடையில் இருந்த அம்பாலும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு புரிய வச்ச நிகழ்ச்சி இது நான் வேற இல்ல அம்பாள் வேற இல்லன்னு இந்த பக்திக்கு புரிய வச்ச மகா பெரிவா இன்னொரு பக்தருக்கு வேற இல்ல பரமேஸ்வரன் வேற இல்ல ஒரு முறை சத்தாரால வசந்த நவராத்திரி பேர் பிக்ஷைக்காக போய் அங்க வாரம் தங்கி இருந்தா ஒரு பக்தை மகாபெரிவாளுக்கு ஒரு நாகாபரண கிரீடத்தை சமர்ப்பிச்சா அது வெட்டி வேர்ல சந்தன மணி வச்சு நாக குடை மாதிரி ரொம்ப அழகா அமைஞ்சிருந்த ஒரு கிரீடம் பெரியவா அந்த கிரீடத்தை வாங்கி பக்கத்துல இருந்த சிவலிங்கத்துக்கு சார்த்த சொல்லி பக்கத்துல இருந்த சிஷியர்கிட்ட உடனே அந்த பக்தி போட்டுக்கணும் பெரியவா சிவலிங்கத்தை சுட்டி காமிச்சு நான் வேற இவர் வேற இல்ல நான் தான் இவர் இவர் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சார் அப்போ மின்னல் மாதிரி ஒரு ஒளி அங்க இருந்த எல்லாரோட கண்களுக்கும் தெரிஞ்சது அவளுக்கு எவ்வளவு பெரிய பாக்யம் கிடைச்சிருக்கு ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர